Welcome to our channel with love, Sana Vineet. Adeng banda. Hi, soliru mungka. Kunchi inge pat soliru. Hey, inge pare. Inge pat hi soliru. Amma ke kisi kulle? Cable. 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 Hi, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போறோம், ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ கொஞ்சம் இர்ரெகுலர் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்குது நம்ம சேனல்ல. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். நம்ம கோயம்புத்தூர்ல வந்துட்டு வைதேகி ஃபால்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கதாங்க போக போறோம். ஸோ நம்ம அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு கடைசியில் போகிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சுங்க. வீட்டிலேருந்து ரொம்பவுமே பக்கம்தான், ஒரு 12 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் காட்டுச்சு நம்ம கூகுள் மேப்பில் செக் பண்ணும்போது. பட் அதை விட கூட குறைய ஒரு 2 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. பட் வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம் அப்படிங்கிறனால நம்ம பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நமக்கு அதிகமாக வந்துட்டு வீடு வந்துட்டு டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்காதுங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேஸில் தான் வீடெல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ சுற்றி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் காடுகள் தான் இருக்குதுங்க. போகிற வழியில் நமக்கு வந்துட்டு ரொம்ப சீனரிஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இடம்லாம் அங்கே இருக்கும். கொஞ்சம் நேரம் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ் நிறையா இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே போகிற வழியில் எடுத்த வீடியோஸ் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வைதேகி ஃபால்ஸ் போகிற வழியை பார்த்தீங்கன்னா பூராமே இந்த மாதிரி தாங்க. சீனரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபால்ஸுக்கு நாங்கள் போகிறதுக்கு செக் போஸ்ட் தாண்டி நம்ம உள்ளே போகணும். பட் அங்கே வந்துட்டு அலோவ் பண்ணலை அவங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல என்னன்னு தெரியல. பட் வந்துட்டு நாங்கள் போனப்போ வந்துட்டு அலோவ் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர் சைடு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லோ ஃப்ளோ தான் இருந்துச்சு, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் நல்லா இருந்துச்சுங்க, கொஞ்சம் காமாக நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகேவா? பயமா இருக்கா உனக்கே? பயமா இருக்கு. இல்ல பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போயிடும். காலை தூக்கிட்டு போ. இந்த இங்க இங்க எக்ஸ்கியூஸ் மீ இங்க அங்க நிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? மெதுவாவா? ஏ அப்படியே தண்ணிக்குள்ளயே போகாத. அத்யா அங்க போக முடியாது, அட்ருக்கு க்ளோஸ் அட்ருக்கேன். எனக்கு இந்த பக்கம் தம்பி. ஸோ நம்ம இந்த பிளேஸை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, அதை தாண்டி தான் நம்ம ஃபால்ஸ்க்கு போகிற பிளேஸ் இருக்குது. ஃபால்ஸ் போக முடியும், பட் நம்ம அங்கே வந்துட்டு அலோவ் பண்ணல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கேயே வந்துட்டு வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன் நான். ஸோ இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிளேஸ் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த சைடெல்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு நாள் போயிட்டு அந்த ஃபுல் வ்ளாகும் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால வந்துட்டு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கு இல்லைங்களா, அதனால வந்துட்டு இந்த ஃபீவர் அது இதனால அதே அந்த அளவுக்கு விடலை. அவங்களுமே ரொம்ப ரகுலர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அவ்வளோக்கா விடலை. முன்னாடி மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம். இங்க வாங்க வா. இந்த என்ன இருக்குது அங்க? எது இங்க காமி அம்மாட்ட சொல்லுது? என்னது? விட்டுறாது விட்டுறாது, குதிச்சிரும். வாங்க 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 அம்மாட்ட வாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போக முடியாதனால சீக்கிரமாகவே ரிட்டன் ஆகிட்டோங்க. ஸோ இது ரிட்டன் வரும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ். அங்கே பாருங்கள் இந்த மவுண்டனெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துலேயே நமக்கு பார்க்குறம்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. போகிற வழி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு போர் அடிக்கிற டைம் அந்த மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்குறக்கு மூட் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அட்மாஸ்பியரு. ஸோ எங்களுக்கு வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான். அந்த இது அங்கே வந்துட்டு ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கோவில். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ போகிற வழி இந்த மாதிரி இது தோட்டத்துக்காரங்க கோவில் வந்துட்டுனே எடுக்காம நகரக்கூடாதுங்கிறக்காக நான் வீடியோ எடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ அது கொஞ்சம் காமெடி ஆயிருச்சு. அண்ட் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோங்க, வீட்டுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே ரிட்டர்ன் ஆயிட்டோம். அண்ட் எஸ், இதோடு நான் வந்துட்டு என் வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். நம்ம சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.